என்று மறுபடியும் கவர்னர் மீது குற்றச்சாட்டு. ஆக பழுத்த மரம்தான் கல்லடிபடும். இப்பொழுது எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் காலூன்ற ஆரம்பித்து விட்டது என்பதை உணர்கிறார்கள். அதனால்தான் பாஜகவை குறை சொல்லாத அரசியல்வாதியே கிடையாது. இதிலிருந்தே பாஜக புறவாசல் வழியாக வென்றெல்லாம் வர வேண்டியதில்லை. இன்றைய தினம் கோவை குண்டு வெடிப்பில் உயிரிழந்த சகோதரர்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு நாளைய தினம் நான் ஈரோட்டில் காலை ஊழியர் கூட்டமும் மாலை பவானியில் பொதுக்கூட்டமும் பேசுகிறேன். இது எனது சுற்றுப்பயணத்தின் முதல் நாள். ஒரு மாத காலத்திற்கு எல்லா மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் செய்து காலை ஊழியர் கூட்டம், மாலை ஒரு பொதுக்கூட்டம், இப்படி 40 நாட்கள் எங்களது 49 மாவட்டங்களிலும் எனது சுற்றுப்பயணம் இருக்கும். தமிழகத்தில் நேர் வழியாக அரசியலை கைப்பற்றுவதற்கும் புறவாசல் வழியாக அல்லாமல் நேர்வாசல் வழியாக அரசியலை கைப்பற்றுவதற்கும் பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஊழலற்ற தன்மை தமிழக மக்கள் இன்று விரும்புகிறார்கள். ஊழலற்ற தன்மையை கொடுக்கும் ஒரே கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்க முடியும் என்பதும், ஊழலுக்கு சவுக்கடி கிடைத்திருக்கிறது என்பதும், ஊழலுக்கு நிச்சயமாக ஒரு ஊழல் எதிர்ப்பிற்கு வரலாறு எழுத முடியும் என்றால் அது பாஜகவால் தான் தமிழகத்தில் எழுத முடியும் என்பதை நாங்கள் இன்று எங்களது கடுமையான உழைப்பினால் ஆரம்பித்திருக்கிறோம்.